கொரோனா இரண்டாவது அலையை கட்டுப்படுத்த ஏதுவாக தமிழகத்தில் மருத்துவமனைகளில் கூடுதல் ஆக்சிஜன் படுக்கைகளை ஏற்படுத்த வேண்டும் என்று தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். சேலம் மாவட்ட ஆட்சியர் கார்மேகத்தை இன்று சந்தித்த அவர் மாவட்டத்தில் கொரோனா பரவல் குறித்தும் அதை தடுக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் பற்றியும் கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கொரோனா பாதிப்பு தமிழகத்தில் உச்சத்தில் இருப்பதால் அதை தடுக்க அரசு தீவிரமாக செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மிகவும் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு ஆக்சிஜன் தேவை அதிகமாக இருப்பதால் அவர்களுக்காக கூடுதல் ஆக்சிஜன் படுக்கை வசதிகளை ஏற்படுத்த வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டாா்.